ஒருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா 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 முருகா. ஆறுபடை முருகனையும் வேண்டி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, தைப்பூச திருநாளில் நம்ம வீட்டில் முருகப்பெருமானை வேண்டி நான் செய்த பூஜைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ நாம் தைப்பூச வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். நேத்தே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறோம், உங்கள் வீடியோ கொடுங்கக்கா அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப சாரி, என்னால் நேற்று வீடியோ கொடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கறதுனால ஃபுல்லாக சவுண்டாக இருந்ததுனால எடிட் பண்ண முடியல. அதனால் வந்து உங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, அதுக்காக தான் இன்றைக்கி நான் காலையிலே உங்களுக்கு இந்த பதிவு நான் கொடுத்தாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அழகாக எடுத்து வச்சு அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு வேல் பூஜை வந்து வீட்டில் பண்ணினேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழகான அந்த அம்சமான வேலை எடுத்து வச்சு அவங்களுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு விட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வேண்டி ஆறுபடை முருகனையும் வேண்டி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. இந்த வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தைப்பூசம் அன்னைக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் ஏற்றுங்க. இல்லை அப்படின்னா 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது சத்தியமான உண்மைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழகான அம்சமான வேலை எடுத்து வச்சு பாலாபிஷேகம் செஞ்சு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வச்சு விட்டுட்டு அரளிப்பூ வச்சு விட்டு தீபதூபம் வந்து காட்டிக்கிட்ட முருகப்பெருமானுடைய குட்டி செல்லை தான் நான் இங்கே வச்சுருந்தேன். வேலூர் போயிட்டு வரும்போது அங்கேருந்து மூலஸ்தானத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததான் இந்த சின்ன ஒரு முருகர் சிலை. அதை தான் கொண்டாந்து நான் இங்கே நம்ம வீட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வேல் பார்த்தீங்க அப்படின்னா, இது வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். இந்த வேலை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்டில், அக்கா இது எங்கே வாங்கினீங்க, இதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதில் முதல் கமெண்ட்டாக நான் வந்து அந்த லிங்க்கு கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது என்ன ரேட்டு என்னங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்குங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வேல். பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அம்சமாக இருக்கும். ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சிறுசும் இல்லாமல் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமாக இருக்கும் இந்த வேல். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வேல் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா வேலுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதனால் வந்து வேல் வழிபாடு நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து வேல் வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானுக்கு வெற்றில தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதே போல் வீடு கட்டுற யோகம் அமையும். வீடு கட்ட முடியாதவங்க அதனால் தடங்கள் ஆகிறவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் உருவாகும். கடன் தொல்லை இருக்கிறவங்க கூடிய சீக்கிரமே அந்த கடன்லேருந்து மீண்டு வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேல் வழிபாடு செய்வது அவ்வளோ ஒரு சிறப்பு. இப்போ நான் வந்து வேலுக்கு வந்து பாலாபிஷேகம் செஞ்சு தீபதூபமெல்லாம் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடி தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டு அவங்களுக்கு அழகாக திருநீரில் பட்டை போட்டு விட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு செவ்வரளிப்பூ வந்து அவங்களுக்கு மாலையாக சூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டம் எடுத்துட்டு அதில் வந்து முருகனுக்கே ரொம்ப உரித்தான அந்த நட்சத்திரம் போட்டு அதில் ஓம் சரவண பவா அப்படின்ட்டு எழுதியாச்சு. தைப்பூசம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா சிவசக்தி இணைந்த நாளைத்தான் வந்து தைப்பூசம்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தான் முதன் முதலில் தோன்றியது வந்து நீர் என்றும், அதனை தொடர்ந்து வந்து நிலம் என்றும், அதுக்கப்புறம் நெருப்பு காற்று ஆகாயம்
உலக இயக்கத்திற்கு ஆதாரமான பஞ்சபூதங்கள் அனைத்தும் வந்து உருவாகிய நாள் தான் வந்து தைப்பூச நன்னாள் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை வணங்கி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் முன்பதிவாகவே உங்களுக்கு கொடுத்துருந்தேன், காலையில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு இயற்கையை வழிபடுங்க அப்படின்னு நான் வந்து முன்பதிவாகவே உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். உண்மையாலுமே வந்து தெய்வம்ங்கிறதே வந்து இயற்கை தான். இயற்கையை நம்ம வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு இயற்கையை நோக்கி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அது வந்து பயங்கரமான ஒரு மிராக்கிள் பண்ணுதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில். அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அதிகாலையில் நம்ம பூஜை அறையில் ஒரு தீபமோ அல்லது அஞ்சு தீபமோ ஏற்றுங்க. ஏற்றிட்டு காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு இயற்கையை பார்த்து வானத்தை பார்த்து அந்த ஐந்து பூதங்களுக்கும் நன்றி சொல்கிற மாதிரி தீப தூபம் காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துல மிக பிரம்மாண்டமான உயரத்தில் போய் இருப்பீங்க. இது உண்மையாலுமே வந்து நடக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து எல்லாருமே செய்யுங்க. தை மாதம் வந்துட்டாவே வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பூச திருநாளில் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் தொட்டதெல்லாம் தொலங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளதான் இந்த தைப்பூச நாள். அந்த தைப்பூச நாளில் நாம் எந்த ஒரு காரியம் எடுத்து செஞ்சாலும் அது வந்து வெற்றியை நோக்கி தான் முடியும். பூசத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா பூனை கூட பழையது உண்ணாது என்பது வந்து ஒரு பழமொழிங்க. அதற்கேற்ப அதிகாலையிலே எழுந்து திருநீராடி நெற்றியில் திருநீரிட்டு முருகனுடைய மந்திரங்களையும் கந்தசஷ்டி கவசம் கந்தர அலங்காரம் திருப்புகள் கந்தருடைய திருநாமம் இதெல்லாம் நாம் வந்து படிக்கும்போது அவ்வளோ ஒரு சக்தி வந்து அந்த நாளில் இருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் இதெல்லாம் நாம் செய்யும்போது முருகனுடைய அருள் நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்து சிவன் பார்வதி குரு பகவான் சனி பகவான் ஆகியோரையும் நாம் வந்து அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் என்பது வந்து அதீத நம்பிக்கை. நம்பிக்கையே வாழ்க்கையை வழிநடத்தும் மாபெரும் சக்தியாகும் என்பதை உணர்ந்தாலே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் நம்பி செய்யும்போது அதில் பல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். சக்தி தேவியின் அம்சமான சந்திரன் கடக ராசியில் ஆட்சி பெற்றிருக்க சூரிய சந்திரர்கள் பூமிக்கு வந்து இருபுறமும் நேர்கோட்டில் நிற்கிற அந்த நாளைத்தான் வந்து தைப்பூச திருநாளாக வந்து சொல்கிறாங்க. அந்த தைப்பூச திருநாளில் சக்திகிட்டிருந்தே முருகப்பெருமான் வேல் வாங்கினதுனால தான் அந்த வேல் வழிபாடு வந்து அந்த தைப்பூச திருநாளில் நாம் செய்வது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து முன்னிறுத்தி சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைப்பூச திருநாள்லையும் சரி நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சரி வேல் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு அதீத சக்தி இருக்குது. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி வேல் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வருஷத்தில் ஒரே ஒரு டைம் தான் வாங்க போகிறோம். எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் செலவு பண்ணுவோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வேல் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலைவாசலுக்கு நேராக வந்து இந்த வேல் வலி வேலை வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு நேர்வதி அதிர்வலைகள் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. நேர்மறை ஆற்றல் நிறைந்தே இருக்கும். நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏதாவது ஒரு தீய சக்தி வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அதை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து எப்போதுமே வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி இந்த வேலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு வெற்றிலை வச்சு ஆறு வெற்றிலைக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு ஆறு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் வந்து அபிஷேகம் மாதிரி செஞ்சு விட்டேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் செஞ்சுருப்பேன், அலங்காரம் செஞ்சு முடித்தது இல்லைன்னா அந்த வேல் கூர்மை இருக்குது இல்லையா அதில் அந்த திருநீர் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வேலை வந்து வெறும் தட்டில் வைக்காமல் கீழே திருநீர் பரப்பி அந்த திருநீர் மேலே வந்து நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா பச்சரிசி இருக்குது இல்லை, பச்சரிசியை நம்ம போட்டு அது மேலே வேல் வைக்கலாம். இல்லை அப்படின்னா அட்சதை போட்டு அட்சதை மேலே வேலை வந்து நிறுத்தி வைக்கலாம். அந்த நிறுத்தி வைக்கும்போது அதில் ஒரு ரூபாய் காயின் இருந்ததுன்னா காயின் வச்சு அது மேலே வந்து வேலை எப்போதுமே நிறுத்தி வச்சு பூஜை வழிபாடு செய்யுங்க.
ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி இன்றைக்கி வந்து தைப்பூச திருநாளில் நல்ல ஒரு மன நிறைவான ஒரு பூஜை வந்து செஞ்சேன். நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாமிர்தம் தான் வந்து செஞ்சு வச்சேன். ஏன்னா வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல், பால் பாயாசம், பஞ்சாமிர்தம். இதில் ரொம்ப சிறப்பானது இந்த பஞ்சாமிர்தம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பழனிக்கு போனோம் அப்படின்னா பஞ்சாமிர்தம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே வரமாட்டோம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த பஞ்சாமிர்தம் வீட்டிலே வந்து செஞ்சேன். ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன், அதில் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சம் ஏலக்காய், ஒரு துளி பச்சை கற்பூரம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பனங் கற்கண்டு இருந்தால் நம்ம வந்து கற்கண்டு சேர்த்துக்கலாம், சாரி டைமண்ட் கற்கண்டு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் வந்து பேரிச்சம்பழம் இருந்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே வந்து நம்ம எடுத்து நெய்வேத்தியமாக வந்து முருகனுக்கு படைக்கிறதா பஞ்சாமிர்தம். இதை நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் நம்ம செய்யலாம். முருகப்பெருமானுக்கு வேலுக்கெல்லாம் வந்து அட்சதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுபடை முருகனை வேண்டி நம்ம ஏற்றிருக்கக்கூடிய அந்த நெய் விளக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்சதை போட்டு விட்டுட்டு தீபம் தூபமெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிறேன். எல்லோருமே வந்து நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸில் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு சிஸ்டர் வந்து அக்கா இன்றைக்கி நான் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேன், அதிகாலையிலே வெற்றில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சக்கா, ரொம்ப மனநிறைவாக இருந்தது, வீடே வந்து தெய்வீகமாக இருந்ததுக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. உங்களுடைய நிம்மதி எதுவோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க, உண்மையாலுமே மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். நம்ம வீடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சு இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் பூஜை செய்வது அவ்வளோ ஒரு சிறப்பு. நம்பிக்கையோடு செய்யுங்க, எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும்போது ஏனோ தானோன்னு செய்யாமல் முழு நம்பிக்கை வச்சு செய்யுங்க. அது வந்து கண்ணுக்கு எட்டாத நிறைய பலன்களை நம்மளுக்கு வந்து அள்ளி கொடுக்குங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதை ஏன் நான் ஒவ்வொரு வீடியோவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, வீடியோவுக்காக நான் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதே கிடையாது. நான் வந்து நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு பூஜையிலையும் எனக்கு அதீத பலன் கிடைக்குது. அந்த பலனுக்காக தான் வந்து நான் உங்கள்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க போதும், அதுக்காக காலையிலே எழுந்திரிச்சு குளிக்கணும், அப்படி பூஜை பண்ணணும், இப்படி பூஜைனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து மங்களகரமாக வாசலில் ஒரு கோலம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வாசலில் நிலைவாசலில் தீபம் ஏற்ற முடிஞ்சதுன்னா தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் தீபம் ஏற்ற முடியல பூஜை அறையிலையோ அல்லது வெளியில் வாசல்லையோ வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிடுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பலனை கொடுக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அதை நினச்சி சோர்ந்தே போகாதீங்க, ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. இதை விட நல்ல ஒரு பலனை கடவுள் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு, நம்ம பசங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, நம்ம ஹஸ்பண்டுக்கு இப்படி நடந்துருச்சு, நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நாள் கூட நீங்கள் வந்து நினச்சி சோர்ந்து போகாதீங்க. நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் என்ன நடந்தாலும் சரி, கடவுள் இதை விட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத மட்டும் மனசார நினச்சிக்கோங்க, அதை நோக்கி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகத்தால் நம்மளுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும். அந்த கந்த பெருமானுக்கிட்ட கையேந்தி என்னோடய வேண்டுதலையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். இதை ஏன் இந்த கையேந்தி கேட்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு பூஜையிலையும் நீங்களும் கையேந்தி கேளுங்க. கடவுள்கிட்ட நம்ம கையேந்தி கேட்டோம் அப்படின்னா கை நிறைய பலன் கிடைக்கும். அதனால் வந்து கையேந்தியே வந்து கேட்டு பூஜைகள்லாம் பண்ணுங்க. ஆனால் சாமி கும்பிட்டு பஞ்சாமிர்தத்தை எடுத்து நைவேத்தியமாக வந்து வேலுக்கும் முருகருக்கும் அப்படியே நான் காட்டி விட்டுறேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவாக தைப்பூச திருநாளில் என்னோடய பூஜையை நான் வந்து முடிச்சுட்டேன். அதிகாலையிலே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸும் நான் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து பூஜைகள்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாள் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.